எதிர்கால சந்ததியினரே நம் சமுதாயத்தை கட்டமைக்கிறார்கள். அவர்களுடைய மனதில் குறைவில்லாமல் கதை வாயிலாக உண்மையான உண்மைகளை நகைச்சுவையுடன் ஊடுருவச் செய்தவர் சிறார்களின் கற்பனைகளை தூண்டியவர் எழுத்தாளர் பூவிதழ் உமேஷ் அவர்கள். அவர் எழுதிய சிறார் நாவல் இந்நூலுக்கு அறிமுக உரை வழங்க கவிஞர் தேவசீமா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எனக்கு சிறார் நாவல்கள் படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. உமேஷோட நாவல் அப்படின்னு சொன்னாங்க, சரி அப்படி என்ன தான் உமேஷ் எழுதிட்டு பந்தா காமிச்சிட்ருக்காரு அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சிறார் நாவல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இல்லை சிறுவர் இலக்கியம் மொத்தத்துலேயே வந்து எதுக்கு வந்து அது முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முழுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன், என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்து படிக்கிறது அப்படின்னாலே அவங்க ஏன் மம்மி அதை யூடியூப்பில் பார்த்துட்டா என்ன கேட்டுட்டா என்ன அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நான் யோசித்தேன், நம்ம வந்து ஒரு வேளை தொடர்ந்து வந்து பெரியவங்களை வாசிச்சுக்கிட்டே இருக்கோம், பெரியவர்களுக்கான புத்தகங்களை வாசிச்சுட்ருக்கோம், அதிலேருந்து முதல்ல நம்ம மாறணும், குழந்தைகளுக்கான இதை வந்து நம்ம வாசித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் தான் இதை வாசிக்க ஆரம்பித்தேன். இதில் வந்து உமேஷோட கதை சொல்லும் முறை அதை பற்றி கூட நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, மொத்தமே 64 பக்கம்தான் இந்த புத்தகம். இது வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு குழந்தை வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு குழந்தை கூட வந்து 64 பக்கம் படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான் படும் இல்லையா. அதை உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ இருக்கிற டைவர்ஷன்ஸ்க்கு நடுவில் அதுங்க வந்து அதை படிக்குதா அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். கதையை வந்து ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகிறாரு, ஆனால் அது தொடர்ந்து இல்லை, ஒரு சின்ன சின்ன பிரேக்கோடு அந்த கதை வந்து வெவ்வேறு பார்ட்டுக்கு போயிட்டுருக்கு. அதனால் அந்த நாவலில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா நாவலில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு குட்டி கதை, அது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன எப்படி வந்து அவரோட டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதில் அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். கதையை பற்றி சொல்லவே இல்லை, சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, அது படிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஐ இவ்வளோ நல்லாயிருக்கே இந்த விஷயம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்களை இந்த சிறார் நாவலில் போகிற போக்கில் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஒரு 4-5 எழுதிட்டு வந்திருக்கேன். பூமியின் வேர்வை இது பூமியின் வேரை பார்ப்பது எளிது, மரங்கள் தான் பூமியின் வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது மரங்களின் வேர்களை பார்ப்பது அரிது, ஆனால் வந்து பூமியின் வேர்களை பார்ப்பது எளிது, மரங்கள் தான் பூமியின் வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து உரையாட தயாராக இருப்பவர்கள் எதிரில் இருப்பவர்களின் காதுகளை நோக்கித்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த இடத்துல அந்த கதையில் ஒரு சிச்சுவேஷனில் வருதுன்னா, ஒரு மேகம் வந்து ஒரு விஷயத்தை போய் சொல்கிறதுக்காக ஒரு எறும்பு கிட்டே போகுது. அப்போ அந்த எறும்பு வந்து அதை கேட்க மறுத்து தலையை திருப்பிக்குது, முகத்தை பார்க்கவே இல்லை. அப்போ நம்ம ஜென்ரலாக பாடி லாங்குவேஜில் என்ன நினைப்போம், நம்ம பேசும் போது முகத்துக்கு நேராக ஒருத்தங்க நம்மளை பார்க்கல, திரும்பி தானே வச்சுருக்குறாங்க, அப்போ நம்ம அவங்ககிட்ட எப்படி அந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு தன்மையில் இருக்கும் போது அந்த உடல் மொழியை அவர் சரியாக மொழிபெயர்க்கிறாரு. எப்படி மொழிபெயர்க்கிறாருனா, காதுகள் தானே உங்களுக்கு தேவை, முகம் எதுக்கு தேவை கேட்கும் போது, அதனால் வந்து நீங்கள் காதுகளை திருப்பி இருக்கிறது தான் சரியான இடம் அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி துயரம் மிகுந்தவர்களால் பற்றி கொள்ளும் கைகள் வெறும் சதையால் ஆனவை அல்ல, அவை இதயங்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாரு. இது குழந்தைகளுக்கு எவ்வளோ புரியுதோ இல்லையோ, படித்து நம்ம சொன்னோன்னா கட்டாயமாக சொல்ல தெரியும் நமக்கு. உடலால் ஒரு விஷயத்தை சொல்கிறத விட இதயத்தால் ஒரு விஷயத்தை சொல்கிறதோ தொடுறதோ வந்து எளிது, அது என்ன விதத்தில் ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் இதில் சொல்லியிருக்கிறாரு.
அப்புறம் இன்னொரு தடவை வந்து ஒரு ஒரு வலசை பறவை ஒன்று இருக்குது, அது வந்து சொல்லுது, இவ்வளோ நாள் நீங்கள் என்னோட இருந்தீங்க, ஒரு குயில் அதுக்கிட்ட சொல்லுது, நீ ரொம்ப நாள் வந்து எங்கள் கூட இருந்தீங்க, நீங்கள் என்ன எப்படி இதை உணர்றீங்க, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களை விட்டு போகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து அந்த வலசை பறவை அதுக்கு ஒரு பதில் சொல்லுது, அது சொல்லுது, நாம் எங்கே செல்கிறோம் என்பதை விட யார் அருகில் இருந்தோம் என்பதே வாழ்க்கைக்கான இனிப்பு அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை, யார்கிட்ட இருந்தோம், அந்த போன இடத்துல எங்கே இருந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்றது சொல்லுது. இன்னொன்று வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு வெளிப்படையான தகவல் களஞ்சியம் கிடையாது, எந்த இடத்துலையும் வந்து அவர் அப்படி ஒரு தகவல்களை தனித்தனியாக சொல்லலை, ஒரு டிக்ஷனரி மாதிரியோ ஒரு இதுவாகவோ சொல்லலை, ஆனால் புத்தகம் முழுக்க அது வந்து விரவி கிடக்குது அந்த தகவல். இது அது எப்படி வந்தீங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியமாக, அவர் டீச்சர் இல்லையா, ரொம்ப சாமர்த்தியமாக சொருகி இருக்கிறாரு உள்ள உள்ள. பார்த்தீங்கன்னா ஒரு சாதக பறவை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நம்ம எல்லாருமே மிஸ்டிக்கல் பேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாதக பறவைனா என்ன அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம், அது வந்து மழை நீரை அருந்தி வாழும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் சொல்லும் போதே டக்குன்னு ப்ராக்கெட்டில் என்ன போட்டார் அப்படின்னா, பைட் கிரெஸ்டட் குக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பைட் கிரெஸ்டட் குக்கு அப்படின்னோடனே இதுலேயே ஃபஸ்ட்டு விஷயமே நமக்கு புரிஞ்சிருது, ஓ இது அப்போ அது இருக்கிற பறவை தான், நம்ம இல்லாத பறவைன்னு நினச்சிட்ருக்கிறதே தப்பு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லிக்கிட்டே வராரு. மலை அணிலின் பற்கள் எதையாவது கொறிக்காவிட்டால் நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிளாசி ஐபிஸ் அப்படின்னு சொல்கிறாரு, நெய்தல் நிலப்ப நெய்தல் நிலத்தோட அன்றில் பறவை, அதோட பேரை வந்து கிளாசி ஐபிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து தனியாக கத்துனா அதுக்கு பேர் வந்து அகவல் அப்படின்னு சொல்கிறாரு, துணையை வந்து இழந்து கத்துனா அதுக்கு பேர் உளறல்னு சொல்கிறாரு, இன்னொரு வகைப்பாடு வச்சுட்டு அது பேர் நரளல் அப்படின்னு சொல்கிறாரு. தென் வந்து கோலியாத் ஃப்ராக் அப்படின்றத ஒரு 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 விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. தென் ஒரு மின்னலுக்கான நேரம் வந்து 2 நொடி கூட இல்லை, 2 மைக்ரோ செகண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மின்னலோடலான ஒரு உரையாடலில் இதை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் த ரெட் ஐடு ட்ரீ ஃப்ராக் அப்படின்றது ஒரு ரொம்ப அழகான ஒரு தவளை வகை அப்படின்னு சொல்கிறாரு. தவளைக்கும் தேரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கரும்புள்ளினா என்ன, சூரியனில் இருக்கிற கரும்புள்ளினா என்ன, அது வந்து சூரியனோட வெப்பம் குறைந்த பகுதி அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் ஆல்பர்ட் ராஸ் அப்படிங்கிற பேர்டை பற்றி சொல்கிறாரு. வாட்டர் ஜெயண்ட் வாட்டர் லில்லியை நம்ம எல்லோரும் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு 3 மீட்டர் அளவுக்கு ஒரு டயமீட்டர் உள்ள இலைகளை கொண்டது, அதில் வந்து ஒரு சிறிய குழந்தை வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லி எலோனா அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து தன்னோட லிமோ அப்படிங்கிற குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கும் போது என்னமோ ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி இல்லை, இந்த 64 பக்கத்துலேயும் இது அங்கங்கே அப்படியே வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு பெரியவளான எனக்கே இதை படிக்கும் போது என்ன தோணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதை உடனே நெட்டில் தேடி ஒரு கோலியாத் ஃப்ராக் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ கோலியாத் ஃப்ராக்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கோலியாத் அப்படிங்கிற கேரக்டர் வந்து டேவிட் அண்ட் கோலியாத் கதை, இதில் வந்து பைபிளில் இருக்கிற ஒரு கதையில் வர்ற ஒரு ஜெயண்ட் பேர் தான் வந்து ஒரு அரக்கன், ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரக்கன் பேர் தான் கோலியாத். ஸோ அந்த கோலியாத் ஃப்ராக் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா இருக்குது, பெரிய தவளையாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் நெட்டில் நான் எடுத்து பார்க்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு தவளையை நம்ம இவ்வளோக்கு மேலே கற்பனை பண்ண மாட்டோம் இல்லையா, அது இவ்வளோ பெரிய ஃப்ராக், அது ஒரு வெயிட் பண்ணால் ஒரு 3 கிலோ கூட இருக்கும் போல் இருக்குது, அவ்வளோ பெருசு ஒரு ஃப்ராக், அதுதான் அந்த கோலியாத் ஃப்ராக்ன்றது. அதே மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு பறவை உடும்பரா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது வந்து அது ஒரு இந்த ஃப்ளவர் தான், நம்ம குறிஞ்சி மலரை வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப வியப்பாக பார்க்குறோம் இல்லையா. அந்த உடும்பராங்கிற பூ வந்து 3000 வருடங்களுக்கு ஒரு முறை பூப்பதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்லை, இருந்தாலும் வந்து அந்த அந்த பூவை போய் நான் பார்த்தேன் நெட்டில். ஸோ இந்த ஆர்வத்தை வந்து தூண்டும் விதமாக ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது குழந்தைகளுக்கான புத்தகம் கட்டாயம் அப்படி தான் இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நிறைய இந்த கதைகள் வந்து சொல்லிக்கிட்டே வராரு.
நம்ம என்ன சொல்லுவோம், அதை தொடர்ந்து வழி வழியாக வந்த கதைகள், அணில் முதுகில் எப்படி கோடுகள் வந்தது அப்படிங்கிற ஒரு கதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி அணில் முதுகுலேருந்து கோழி வந்த மாதிரி கதை வந்து எப்படி வந்து எறும்புகள் வந்து கன்றுக்குட்டி சைஸில் இருந்த எறும்புகள் வந்து எப்படி குட்டி குட்டியாக மாறுச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் உள்ள நல்ல நீர் தேக்கங்கள் எல்லாமே எப்படி வற்றி அது வந்து திரும்ப உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஓ கர்ண பரம்பரை கதைகள்னு சொல்லுவாங்க, ரைட், வழி வழியாக வந்த கதைகள் இதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் மீன்களுக்கு ஏன் இமைகள் இல்லை அப்படின்னு இதில் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அது ரொம்ப அழகான ஒரு கதை. அதோட ரிலேட்டடாக இன்னொரு கதை இருக்குது, எப்படி மரங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது, நடந்த மரங்களை நிற்க வைக்கிறதுக்காக மீன்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்த தியாகம் என்ன அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற கதை. அப்போ இந்த புத்தகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 64 பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்தகம். நீங்கள் வந்து அவ்வளவு எளிதில் கடந்து விடவே முடியாத ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை வந்து ஒருத்தங்க எடுத்து படிக்கும் போது அதோட இதை வந்து அவங்க தொடர்ந்து வந்து தேடி படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று. இன்னொன்று, எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, உலக அதிசயங்களை பற்றி எழுதியிருக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து அது ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து எழுதியிருந்தா, இல்லை இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள், செயற்கை கட்டிடங்கள் அதெல்லாம் பற்றி எழுதியிருக்கலாம், பார்லிமெண்ட் பில்டிங் பற்றி எழுதியிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தாஜ்மஹல் பற்றி எழுதியிருக்கலாம், அதுக்கப்புறம் சாரநாத் பில்லர் பற்றி எழுதியிருக்கலாம். இது எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துருக்கும், ஒரு ஆசையை கொடுத்துருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் மிஞ்சி அவர் ஒன்று பண்ணுறாரு. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நானே எனக்கு அலாரம் வச்சுருந்தேன், அடிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சூழலியல் சார்பான அறிவை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விச் இஸ் த நீட் ஆஃப் த அவர், இன்றைக்கி அதுதான் தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒன்றும் பெருசாக கிடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டிய குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. இதை நம்மளும் படித்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம், இல்லைனா குழந்தைகளை வாசிக்க விடலாம். வாசிக்கக்கூடிய குழந்தைகளை நாம் வந்து தொடர்ந்து இந்த புத்தகத்துக்குள்ளே ஈடுபடுற அளவுக்கு இது இருக்குது. இதோட அடுத்த பாட்டான காடனும் வேடனும் வந்து என்கிட்ட இருக்குது, இது வரைக்கும் நான் படிக்கலை. லிமோ தான் முதல்ல படித்தேன். ஸோ தொடர்ந்து அதை வந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தூண்டி இருக்காரு. இன்னொன்று, எங்கள் பாப்பா கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நான் போயிட்டு வந்துட்டு மம்மி இதை அட்டன் பண்ணிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன்டா இந்த கதையை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தன்னுடைய அவரோட கவிதைகள் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்ட கவிதைகள். உமேஷை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிற ஒரு நபர், உண்மையிலே சொல்கிறேன், சமூகம் சார்ந்த தன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் மேலேயான தலைமுறைகளுக்கான காதல், அந்த அன்புக்காக தான் அவர் இதை எழுதுகிறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்கும் போது தெரியுது. வாழ்த்துக்கள் உமேஷ், தொடர்ந்து இது பண்ணிடுறேன். நன்றி.